இயக்குனர் ஞானவேலோட இயக்கத்துல சூர்யா நடிச்ச ஜெய்பீம் திரைப்படம் அமேசான் பிரைம் ஓடிடி தளத்துல ரிலீஸ் ஆகி இருந்துச்சு. பழங்குடியின மக்களோட வாழ்க்கை பத்தியும் உண்மையாலுமே அவங்களுக்கு நடந்த அநீதியை பத்தியும் சொல்ற கதையா தான் ஜெய்பீம் அமைஞ்சிருந்துச்சு. மேலும் இந்த படம் மக்களோட மனசுல மிகப்பெரிய தாக்கத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. அதே போல இந்த படத்துல வன்னியர்களை இழிவுபடுத்தியதா பல வன்னிய சமூகத்தினர் குற்றமும் சாட்டியிருந்தாங்க. குறிப்பா இந்த படத்துல வில்லனா வந்த குருமூர்த்தின்ற கதாபாத்திரத்தோட வீட்டில் இருக்க காலண்டர்ல அக்னிகுண்டம் படத்தை காட்டியிருந்தாங்க. இது பல வன்னியர் சமூகத்தினரை காயப்படுத்துவதா குற்றச்சாட்டுகள்லாம் எழுந்துச்சு. இந்த படம் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருந்தாலும் ஒரு சில சமூகத்தினர் மத்தியில் இந்த படம் பற்றி எதிர்ப்பு தான் கிளம்பி இருந்துச்சு. இதனால் இந்த படத்தை கண்டித்து வன்னிய சமூகத்தினர் சோசியல் மீடியாவில் வன்மையாக கண்டிச்சும் போராட்டங்களை நடத்தியும் இருந்தாங்க. அதுலேயும் சிலர் வன்னிய சமூகத்தை இழிவுபடுத்துகிற விதமாக படத்தில் வந்திருக்கே அப்படின்னு சொல்லி சூர்யா மேலையும் இயக்குனர் மேலையும் கண்டனம் தெரிவித்து அவங்களுக்கு எதிராக கோஷங்களையும் இட்டுருக்காங்க. இதனால் அந்த காட்சியில் இடம்பெற்ற அக்னிகுண்டம் படத்துக்கு மாறாக லட்சுமி தேவி புகைப்படத்தை வச்சு மாற்றமும் பண்ணிட்டாங்க படக்குழு. பல வன்னிய அமைப்புகள் கண்டனம் தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க சூர்யாவுக்கு. சமீபத்தில் கூட மயிலாடுதுறை பாமக உறுப்பினர் சித்தமல்லி பழனிசாமி சூர்யாவை தாக்கினா 100,000 பரிசா வழங்குறேன்னு அறிவித்தது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்துச்சு. இது ஒரு பக்கம் இருக்க நடிகர் சூர்யாவுக்கு மக்களில் இருந்து திரையுலகினர் வரைக்கும் ஏராளமான பேர் ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க. இந்நிலையில் நடிகர் டி ராஜேந்தர் சூர்யாவுக்கு ஆதரவாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்காரு. அந்த அறிக்கையில் டிஆர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜெய்பீம் திரைப்படத்தில் தவறான காட்சி இருப்பதாக சொல்லியிருந்ததால் அந்த காட்சியை உடனே படக்குழுவினர் நீக்கிட்டாங்க. அந்த முத்திரை இடம்பெற்றதுக்கும் சூர்யாவுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை. இதனால் உங்கள் கட்சியினர் தொடர்ந்து விமர்சிச்சுட்டு இருக்காங்க. இது நியாயம் கிடையாது. இந்த செயல் ரொம்பவே வருத்தத்தை கொடுக்குது. அரசியல், ஜாதி, மத இன சார்பு இல்லாமல் சமூக அக்கறையோட ஈகை குணத்தோட விளிம்பு நிலை மாணவர்கள் மேலே அக்கறையை கொண்டு கல்வி பணியாற்றிட்டுருக்க சூர்யா அவர்களை விமர்சிக்கிறத தவிர்க்கணும் அப்படின்னு அன்புமணி ராமதாஸுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்காரு டி ராஜேந்தர்.